எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வரும் பேசுகிறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல, ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன். ஓம் நமசிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. ஒன்னைகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறைகிட்ட விதைக்கும் கண்டிப்பாக பயன்படும். ஒன்னைகுல சத்திரிய சமூகத்தை சீண்டும் இயக்குனர் பாரஞ்சித்தன் கோ. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை வைத்து வன்னியர்களை பட்டியல் சமூகத்திற்கு எதிராக மாற்ற துடிக்கும் ஒரு தற்கூறி இயக்குனருடைய மேல்பாதி சாதி இன்று அப்படின்ற ஒரு ஆவணப்படுத்த மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த வன்னியகுல சத்திரியர்களை எனக்கு அனுப்பி வைத்து இதை பற்றி நீங்கள் பேசணும், அதையெல்லாம் தாண்டி எங்கள் மீதான வன்மமும் எங்கள் மீதான காழ்ப்புணர்ச்சியும் தொடர்ச்சியாக இப்படி வைக்கப்படும் பொழுது எங்களுக்கு மன ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மன நெருக்கடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக நேற்று எங்கிட்ட பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டு சரி ஆவணப்படுத்த முழுசாக பார்ப்போம். அந்த ஆவணப்படுத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத முழுவதுமாக நாமளும் பார்த்தோம். பார்த்த பின்னாடி பலவிதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. முக்கியமாக வந்து இந்த ஆவணப்படுத்த இயக்குனர் ஒரு தற்கூறி இயக்குனரான வாசுகி பாஸ்கருக்கு தான் பல கேள்விகளை முன்வைக்க போகிறோம். ஏன் வந்து வாசுகி பாஸ்கரை தற்கூறி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பொதுப்படையாக ஒரு சமூகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சியோட சாதிய தன்மையோட சாதிய வெறியோட அதையெல்லாம் தாண்டி அந்த சமூகத்தை மற்ற சமூகங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கையாளணும் அப்படின்ற ஒரு தோணியோட அணுகி இருக்கிற இந்த ஆவணப்படத்தை இயக்குனர் வாசுகி பாஸ்கரை தற்கூறின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஒரு தற்கூறி தான் இது போன்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு திரிவாங்க. அப்படியாப்பட்ட சோசியல் அவேர்னஸை ஏற்படுத்த விரும்புகிற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தற்கூறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஆவணப்படங்களில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துகிற, அந்த சமூகத்துடைய அதிகாரத்தை கொச்சைப்படுத்துகிற, அந்த சமூகத்துடைய இடஒதுக்கீடு பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை அப்படின்னு சித்தரிச்சிருக்கிற அந்த தற்கூறியை நம்ம தற்கூறின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். இந்த தற்கூறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கேள்விகளை இந்த காணொலியில் நம்ம கேட்கத்தான் போகிறோம். இந்த ஆவணப்படத்தை தயாரித்தது நீலம், அதாவது நம்ம பாரஞ்சித்தன் கோ. பாரஞ்சித்துக்கு வந்து வன்னியர்கள் மீது வன்மத்தை இன்னைக்கு நேற்று கிடையாது, அவருடைய எல்லா படங்கள்லையுமே காட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. வன்னியர்களால் எந்த மாதிரியான நெருக்கடிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுபவிச்சாருன்னு தெரியாது. ஆனால் வன்னியர்கள் மீதான வன்மத்தை மட்டும் அவருடைய திரைப்படங்கள் மூலமாக இது போன்ற டாக்குமெண்ட்ரிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையாவது தெளிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதே கிடையாது. அதனால் பாரஞ்சித்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. பாரஞ்சித்துடைய டீமில் இருக்கிற தற்கூறி வாசகி பாஸ்கருக்கு இது புதுசு. அந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வன்னியர்களை தப்பாக முரண்பாடோடு வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்க முடியுமோ அந்த வேலையை பூரா பார்த்து வச்சுருக்காங்க. ஆவணப்படத்துடைய தொடக்கத்திலேயே வந்து ஒரு அம்மா பேக்ட்ராப்பில் பேசுகிறாங்க. செஞ்சிலிருந்து திருடப்பட்ட விஷயந்தான் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்காக நாங்கள் கள்ளி செடி முள்ளிச்செடியெல்லாம் வெட்டியிருக்கிறோம். இந்த கோயிலுக்கு எங்களுக்கும் பங்கு இருக்குது. நாங்கள் கோயிலுக்குள்ளே போயே தீருவோம், அந்த திரௌபதி அம்மனை பார்த்தே தீருவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபதத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜடையை வச்சுக்கிட்டு ஒரு தம்பி உட்காந்துக்கிட்டு நாங்கள் தான் அந்த கோயிலுக்குள்ளே போனோம், எங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முழு பிரச்சனையும் தெரியும் அப்படின்னு ஒரு உருட்டை வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி வச்சு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட்டி கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மேல்பாதி கிராமத்தை தாண்டி பல ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா பலரை வந்து பேட்டி எடுத்து டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அதை நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனைக்கு முழு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அந்த பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது. அங்கே இருக்கிற வன்னியர்களும் அந்த மக்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தலை. கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா வீரவசனம் பேசி அடி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்காக அவங்களுடைய கவசமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சாதியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை விஷயமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு கோவிலுக்குள்ளே போய் பிரச்சனையை பண்ணிட்டு வந்து இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு சுற்றிட்டு நாங்கள்லாம் நிரபராதிகள், நாங்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்ற அந்த கட்டமைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அந்த நபர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு முதலாக மிகப்பெரிய வந்து சிரிப்பு தான் வருது. அடுத்ததா சட்டக்கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கிராமங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்களை வந்து
குறிப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. அந்த தம்பிகளுக்கு முதல்ல சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சமூகத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா அதிகார திமிர்கள், சமூகத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியோ இல்லை அதற்கான பதிலோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியல போலகுது. நாங்களும் சட்டம் படிக்கிறோம் அப்படின்ற பேரில் வன்னியர்களுக்கு எதிராக இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒடுக்குமுறையை தான் நாமளும் கையில் எடுக்கிறோம் அப்படின்ற சிந்தனை கூட அந்த பசங்களுக்கு இல்லை அப்படின்றத யார் சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு தெரியல. இந்த புரிதலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்டாலின் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வழிபாட்டு முறைகள்லாம் என்ன தெரியுமா, இந்த வழிபாட்டு முறைகள் அப்படின்றது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கிற விஷயம்தான். வன்னியர்கள் வந்து திரௌபதி அம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே அங்கே நடைபெறுற அந்த தீமிதி திருவிழா தான். தீய மிதிக்கிறதுனாலே ஒருவேளை வந்து பார்த்தோன்னா நாம் அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வன்னியர்கள் நினச்சிக்கிட்டு அந்த வழிபாட்டு முறையை தங்களுக்கானதாக வந்து பார்த்தோன்னா மாற்றிக்கொள்ள அவங்களுடைய அந்த சாதிய தன்மை வந்து பார்த்தோன்னா அவங்கள புகுத்தி விளையாடுது அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்ன்ற பேரில் ஒரு தற்குறித்தனமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வை உட்காந்துக்கிட்டு தான் வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த நபர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா த கல்ட் ஆஃப் த்ரௌபதி அப்படின்னு சொல்லப்படும் ஆங்கிலேயன் எழுதிய அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி செஞ்சிலிருந்தால் இந்த சாமியை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு தெள்ள தெளிவாக தெரியுது. அப்போது அந்த ஊரில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறதும் இங்கே சொல்லப்படுகின்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது, அப்போது இந்த கோயிலுக்கும் பட்டியல் சமூகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு கட்டுக்கதையை ஸ்டாலின் ராஜாக்கம் பேசி வச்சிருக்கிறார். சரி, செஞ்சி செஞ்சின்னு சொன்னவர் செஞ்சியில் எந்த பகுதி அப்படின்னு சொல்லலை, நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். முதல்ல தென்னிந்தியாவை முழுக்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில்களுக்கு மூல கோயில் செஞ்சியில் இருக்கிற மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் தான். அந்த மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலுடைய வரலாறானது திரௌபதியுடைய பஞ்சபாண்டவருடைய வம்சாவளியில் வந்த ஒரு மாமன்னன் கட்டிய கோயில் தான் செஞ்சியில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில். அதுதான் ஆதி திரௌபதி அம்மன் கோயிலாக செஞ்சியம்பதி திரௌபதி அம்மனாக வழிபடுகின்ற ஒரு கோயில். அந்த கோயிலுடைய மண்ணை எடுத்து தான் எந்த ஒரு திரௌபதி அம்மன் கோயிலுடைய முதல் செங்கிலே வைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகமம், இதுதான் ஐதீகம். தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் மூல கோயில் செஞ்சியில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் தான். இதுதான் வரலாறு. இது ஒன்றும் எந்த சொல்கிறேன் பாரு எந்த ஆங்கிலேயனும் கண்டுபிடிச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதலை. இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. ஆல்ரெடி இருந்த விஷயத்த அந்த ஆள் எழுதிட்டு போயிருக்கிறான் அந்த கல்ட் ஆஃப் திரௌபதியில். அவ்வளோதான், அவன் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எழுதி இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தலை அப்படின்றத முதல் ராஜாங்கம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலி மூலமாக பதிவு செய்கிறேன். அதே போல் வன்னியர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயிலுக்கு மண் எடுத்து வைத்தால் மட்டுமே அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எழும்பும், அந்த இடத்துல திரௌபதி அம்மனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்பாங்க சாமியாக அப்படின்றது தான் ஐதீகம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலுடைய மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாறோ எதையுமே தெரியல அப்படின்னா ஸ்டாலின் ராஜாங்கம் ஆய்வாளர்னு சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பெணாத்திட்டு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? தற்குறித்தனமாக எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்க கடமைப்படுறோம். ஒரு ஆய்வாளர் அப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசணும், புரியுதா? ஆங்கிலேயன் எழுதிட்டு போயிட்டான், இந்த வித வழியில் வந்தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தங்கியது அப்படின்னு 19 வாலம் சொல்லக்கூடாது. வன்னியர்கள் மட்டும்தான் திரௌபதி அம்மன் கோயில்களை ஏற்படுத்த முடியும், அதுதான் ஐதீகம், புரியுதா? முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா சவாலாகவே சொல்கிறேன், ஸ்டாலின் ராஜாங்கம் உங்களால் முடிஞ்சால் ஒரு திரௌபதி அம்மன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதை கட்டுங்க, புரியுதுங்களா? முடிஞ்சால் கட்டுங்க, நான் நேரடியாகவே சொல்கிறேன், நான் சவாலாகவே சொல்கிறேன். வன்னியர்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்த முடியாது. இதுதான் திரௌபதி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கொடுத்த மிகப்பெரிய வரம். அதனால தான் அந்த தாயை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளாக மட்டும் கிடையாது, என்னுடைய முன்னோராக வந்து பார்த்தீங்கன்னா வணங்குறோம். இதையெல்லாம் தாண்டி மகாபாரதம் திரௌபதி அம்மனை வன்னியில் பூத்த மாமையிலே அப்படின்னு சொல்லுது, அதாவது வன்னித்தீயில் பிறந்த மாமையிலே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மனை சொல்லுது, புரியுதா? தற்குறித்தனமா வரலாறு தெரியல அப்படின்னா ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களோ இல்லை அந்த ஆவணப்படத்தை எடுத்த வாசுகி அப்படின்ற அந்த தற்குறிக்கோ தெரியல அப்படின்னா தெரியலன்னு ஒத்துக்குங்க. சரி, இதையும் ஒதுக்கி வைப்போம். மேலச்சேரி கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூல கோயில், அந்த கோயில் இருந்து தான் உருவாக்கப்பட்டது தான் இங்க இருக்கிற எல்லா திரௌபதி அம்மன் கோயில்களும், புரியுதுங்களா? மூல கோயில் செஞ்சி,
திரௌபதி அம்மன் கோயில் தான், அங்கேருந்து தான் எல்லா கோயிலும் உருவாகியிருக்கு, அங்கேருந்தா வரலாறு சொல்லப்பட்டிருக்கோம், செஞ்சியிலிருந்தா இந்த சாமியை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே மட்டும் கிடையாது, தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் இதே வரலாறு தான். போய் கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயிலும் செஞ்சியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்த திரௌபதி அம்மா தான், செஞ்சியிலிருந்து வந்த திரௌபதி அம்மனுடைய சாயல் தான் எங்களுடைய கோயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேற எந்த வரலாறையும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஸ்டாலின் ராஜாங்கம் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த கம்பி கட்டுற கதைகள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததா வன்னியர் சமூகத்துடைய அதிகார பலம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் தான் அதிகார பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. எல்லா அரசியல்வாதிகளுடைய பெயர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வாசுகி பாஸ்கர் என்ற தற்குறி தன்னுடைய வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது, ஒரு நாடாளுமன்ற தொகுதி. நாடாளுமன்ற தொகுதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதியாக தான் இருக்குது. அந்த தனி தொகுதியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசிகாவை சார்ந்த ரவிக்குமார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் 6 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதியில் தனி தொகுதிகள். அந்த தனி தொகுதிகளை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களாக இருக்கிறீங்க. மீதி இருக்கிற 4 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு யாரும் உங்களை நிற்கவே கூடாது அப்படின்னு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் தன்னிச்சா நில்லுங்க, நின்று வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க. உங்களை யார் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தா, யார் உங்களை தடுத்தா? தனி தொகுதியில் நின்றுக்க வேண்டியது, புதுகுதியில் நின்று வெற்றி பெற்றுக்கோ. உன்னை யாரோ தடுத்தானா, இல்லை வன்னியர்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தாங்களா? என்னவோ வன்னியர்கள் தான் உன்னுடைய அரசியல் விஷயத்தை தடுக்கிற மாதிரியும், அப்புறம் தனி தொகுதியில்னா வன்னியர் வந்து நிற்க முடியுமா? சொல்ல வேண்டியதுதானே, தனி தொகுதியே தேவை கிடையாது, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படட்டும், எல்லாருமே எல்லா தொகுதியிலும் நிற்கலாம், நிற்க வேண்டியதானே, நின்று வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டியதானே. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, நில்லுங்களேன். தனி தொகுதியை கலைத்து விட்டு எல்லா தொகுதியிலும் நின்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர வேண்டியதானே. இதையெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவராக இருக்கும் தற்பொழுது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை சொல்லிட்டாராம். விக்கிரவாண்டி தொகுதியில் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் வன்னியர்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கக்கூடாதான். என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா தற்குறித்தனமா இல்லை? அப்போ வன்னியர்களுக்கு சமூக நீதி கொடுக்கக்கூடாது, வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட அவங்களுக்கு நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் செய்யக்கூடாது அப்படி தானே? சரி, எந்த அதிமுக திமுக வன்னியர்களுக்கு என்ன நன்மை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருச்சு? அதிமுகவும் திமுகவும் வன்னியர்களுடைய எம்எல்ஏக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உருவாக்குனாங்களாம். ஏன் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் 48 வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் யார் இருக்கிறான்? 48 எம்எல்ஏக்கள் யார்? சரி, நாடாளுமன்ற தொகுதியில் 7 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள், அந்த 7 தொகுதிகளில் யார் கேட்குறாங்க? இங்கே எவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாதா? வாசுகி பாஸ்கர் என்ன எவனுக்குமே அரசியல் தெரியாதா? சொல்லு பார்க்கலாம். உக்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெணாத்திட்டு திரிகிறீங்க. இன்னும் இங்கே எவனுக்குமே தெரியாது 48 எம்எல்ஏக்கள் யார்? தனி தொகுதியில் நிற்கிறவங்க யார்? 7 நாடாளுமன்ற தொகுதியில் நின்றவங்க யார்? இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார்? வன்னியர்கள் கூட அத்தனை எம்எல்ஏக்கள் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவைச்சிக்கிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிதுக்கப்படுறோம், அமுக்கப்படுறோம், ஒடுக்கப்படுறோன்னு சொல்றதுல என்ன மாதிரியான சிந்தனை? விழுப்புரம் மாவட்டத்தில் வன்னியர்கள் வச்சுதான் சட்டமா? ஒரு கோயில போட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான வந்து பார்த்தீங்கன்னா தீர்வை கூட எங்களால் வாங்க முடியல, ஆனால் எங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். சரி, இதையெல்லாம் தாண்டி 68 கலவரம், 78 கலவரம், 87 கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு 87 நடந்துருது சாலை மறியல் போராட்டம் அப்படின்னு சொல்கிற வன்முறையா வன்முறையாட்டமா? எப்படி வன்னியர்கள் தங்களுக்கான இடஒதுக்கீடுக்காக 21 உயிர்கள் செத்ததெல்லாம் இந்த தற்குறிகளுக்கு வன்முறையாட்டமா? யார் மேல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையாட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தினாங்க? எத்தனை உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னாங்க? கைகாட்டு. எத்தனை உயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கொண்டுட்டாங்க? வன்முறையாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறியே, உனக்கெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மீதான வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா தற்குறித்தனமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்ல முடியும். இதே விஷயத்த வன்னியர்கள் பேசிட்டோம் அப்படின்னா நாங்கள் சாதி வெறியர்கள், சாதி வெறின்னு கோட் பண்ணிடுவேன். மனசாட்சி கிடையாது, கேவலமா இல்லை, வெக்கம் கிடையாது, மான தோஷம் ஏதாவது இருக்கா இல்லையா? ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு சமூகத்துடைய இடஒதுக்கீடு போராட்டத்தை பார்த்து வன்முறையாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒடுக்குமுறையான ஒரு சிந்தனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மீது திணிக்கிற உங்களுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா? இந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஆணவம் அப்படின்றீங்க. என்ன
எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய 21 உயிர்கள் செத்து, அதாவது வன்னியர்கள் வன்முறை ஆட்டம் பண்ணி தாங்களே செத்துக்கிட்டாங்க. என்ன வன்னியர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை ஆட்டம்? 87 நீ நாடா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் செஞ்ச வன்முறை ஆட்டம் பேசுற. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னு நாங்க பேசிட்டா கூட, ஐயோ இவ்வளவு பெரிய சாதி ஆணவம் பத்தியா அப்படின்னு வீங்க. சாதாரண வார்த்தைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் பிரயோகப்படுத்தக்கூடாது. சரி, இதையெல்லாம் தாண்டி துரோகயம்மன் கோயில் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிற அவங்க உட்காந்து பேசுறவங்க போறான், வன்னியர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ கொட்டிட்டு கடைசியாக இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் உட்காந்துட்டு பேசுறாரு, நாங்கள்லாம் படிப்போம், மெத்த படித்தவர்களாக மாறணும், அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்றது எங்களுடைய எண்ணம். அக்னி சட்டிகளை போல சட்டியை தூக்கிட்டு திரிய மாட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. எப்படி எப்படி ஒரு சமூகத்தின் மீது எந்த ஒரு ஒடுக்குமுறையும் சொல்லக்கூடாது, ஒடுக்குமுறையான சொல்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சமூகத்தை கேவலப்படுத்தலாம், ஒரு சமூகத்துடைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்படுத்தலாம், ஒரு சமூகத்துடைய வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தி சிரமப்படுத்தி பேசலாம், உங்களுக்கெல்லாம் அந்த உரிமை இருக்கும். அக்னி சட்டிகள் ஏந்தி நாங்களாம் இல்லை, உன்னை எவன் ஏந்த சொன்னான், உன்னை எவன் ஏந்த சொன்னான், இது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. அடுத்தவருடைய நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுகிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லலை, அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ ஒரு சமூகத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்கிற. சரி, வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சட்டியை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரியிறோம், வன்னியருடைய கோயிலில் உங்களுக்கு என்ன வேலை? வன்னியருடைய கோயிலில் உங்களுக்கு என்ன வேலை? மானோ ரோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி நான் திருப்பி கேட்டால் எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பேன்? போற போக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மீதான வன்மத்தை திணிக்க வேண்டியது. திரௌபதி அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துற முதன்மையான வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத ஆட்கள். பஞ்ச பாண்டவர்களையும் திரௌபதி தாயையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துற முதன்மையான ஆட்களில் நீங்கள் தான் முத ஆட்கள். அப்படியே கேவலப்படுத்திக்கிட்டு திரௌபதி அம்மன் கோயிலில் எங்களுக்கு உரிமை வேணும், என்ன மாதிரியான மனநிலை இது? ரெண்டு காட்டான வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுறீங்க? இதையெல்லாம் தாண்டி பௌத்தம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? சட்ட மேமதை அம்பேத்கர் அவர்கள் தான். அதுக்கு மாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பௌத்தத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. பௌத்த கடவுளாக இருக்கிற புத்தர் சத்திரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதங்கள் சொல்லுது. அவர் வந்து புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, ஒரு விலங்கை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பௌத்தத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் அப்படின்னு புத்தர் சிலைகளை எல்லா திரைப்படங்களையும் பாரிஞ்சு காட்டிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி அரசியலை பேசிக்கிட்டு தெரிவிங்க. எப்படி ஒரு பக்கம் பௌத்தம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமிஷ அரசியல், என்ன மாதிரியான சிந்தனை இதெல்லாம்? இதற்கும் உண்மையாக கிடையாது, இதற்கும் உண்மையாக கிடையாது, ரெண்டு கட்டணம் தெரிய வேண்டியது. இப்படி ரெண்டு கட்டணம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இயலாமை மாற்று சமூகத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் திணிக்க வேண்டியது. இதையெல்லாம் தாண்டி சில இடங்கள்ல வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற சிலர்லாம் பேசினாங்க, பேசணும் போற கோயில் தானே அது, இன்னும் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனா எங்களுக்கெல்லாம் வந்து சாமி வந்து படியலக்க மாட்டாங்களா? முதல்ல குலதெய்வனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கடா, குலதெய்வனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் நீங்க உருட்டுங்க, நீங்க புரியுதா? எதையுமே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா தற்கூடித்தனமா நின்றுக்கிட்டு நாங்க போனா என்ன வந்தா என்ன அப்படின்னு உங்களை போறதுக்கு வரதுக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லல, உங்களுடைய எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இருக்கான்னு தான் கேட்கணும், புரியுதா? அதான் போற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்பாதியில் இருக்க உட்காந்துக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரிலே தெரியல தெரியும் சொல்றேன், நாங்கள்லாம் அக்னி சட்டிகளை போல. அப்ப என்ன ஒரு சமூகத்தின் மீது, ஒரு சமூகத்தினுடைய வழிபாட்டின் மீது எந்த அளவுக்கு நீங்க பக்தியா இருக்கிறீங்க அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது, தெல்ல தெளிவா தெரியுது. இப்படியாப்பட்ட எண்ணங்களை வச்சுக்க வேண்டியது, கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக வேண்டியது, பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டியது, பிரச்சனையை ஏற்படுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை பாய வேண்டியது, பாஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்ன மாதிரியான எண்ணம்? ஒரு அம்மா உட்காந்து பேசுறாங்க இறுதியில் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா என் பையனை வந்து தண்ணி தெளிச்சு விட்டுருவோம், எதை வேணாலையும் பண்ணு, யார் வேணாலும் என்ன வேணாலையும் பண்ணு, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி. என்னம்மா இதெல்லாம் பேசுறீங்க? இந்த வார்த்தையை அதே ஊரை சார்ந்த வன்னியர்கள் நீங்க பேசுற அதே வார்த்தை வன்னியர்கள் பேசியிருந்தா ஏற்றுக்கொள்வீர்களா? எங்க வீட்டு பசங்கள்லாம் நாங்கள் விட்டுறலாம்னு இருக்கிறோம், என் வீட்டு பசங்களை போற வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னவோ பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வன்னியர் பெண் பேசுனா இதே
டாக்குமெண்ட்ரி எடுத்துல இருந்து டாக்குமெண்ட்ரியை உருவாக்கின வரைக்குமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குதிப்பீங்க, ஐயோ எவ்வளோ பெரிய சாதிய ஆணவம் அந்த பெண்ணுக்குள் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு தெரிவிங்க. அதே வார்த்தை நீ பேசினா புரட்சி, நான் பேசினா சாதி வெறி, இதைத்தான் தப்புன்னு சொல்கிறோம். திரௌபதி அம்மன் வழிபாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒரு துளியளவும் சம்பந்தம் கிடையாது. பஞ்சபாண்டவர்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், எந்த சம்பந்தமும் கிடையாது. மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், மேலச்சேரியில் உருவாக்கின திரௌபதியோடைய வம்சாவளியில் வந்த மன்னனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், அந்த வழிபாட்டு முறையில் அந்த விஷயங்களை யார் வச்சுட்டு இருக்கிறது, பன்னெடுங்காலமாக வன்னியர்கள் தானே. அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆங்கிலன் எழுதிட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் என்னவோ புதுசாக கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு தெரியுதுங்க. என்ன மாதிரியான மனநிலை இதெல்லாம். இந்த ஆவணப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, இதில் ஒரு முக்கியமான விஷயம், பட்டியல் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே வச்சுட்டாங்களாம். யார் வச்சாங்க, யார் வச்சாங்க, நீங்களா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிச்சு வேண்டியதா. ஒரு கிராமம்னா இதான் கட்டமைப்பு, காலங்காலமாக இப்படிதான் இருக்குது அந்த கட்டமைப்பு. கட்டமைப்பு இருந்துட்டு போகிற விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட காழ்ப்புணர்ச்சி விதைச்சிட்டு இருக்கிறீங்க. தற்குறி வாசுகி வன்னியர் மீதான வன்மம் உனக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா வெளிப்படையாக பேசிட்டு போ, புரியுதா. அதிகாரத்தில் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க, வன்னியர்களுடைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போவோம். இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை, பிரச்சனையை ஏற்படுத்துகிற மனநிலை, புரியுதா. பௌத்தத்தை தழுவுற அப்படின்னா தழுவிட்டு போ, புரியுதா. அதை பிரச்சனை கவலை வன்னியர்களுக்கு ஒருபோதும் கிடையாது, புரியுதா. அதை விட்டுட்டு வந்து வன்னியர்கள் மீதான வன்மத்தையும் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை வழிபாடு செய்கின்ற வன்னியர்கள் மீது வந்து இப்படியாப்பட்ட ஒரு சாதிய வன்முறை விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புகுத்துற மாதிரி ஒரு ஆவணப்படத்தை எடுத்துக்கிட்டு புரட்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. இதெல்லாம் இரு சமூகங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பிரச்சனையை உருவாக்கும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தர் உட்காந்துட்டு பேசுறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் தான், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகும்போது என்னையே குருசாமியை நினைச்சு மேல்பாதியில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய காலில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து வணங்கினாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொன்னார். இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசியல் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு அப்படியே கட் பண்ணுறான். எங்கன்னா அண்ணன் பாலு அவர்கள் பேசின விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்குறி இயக்குனர் கட் பண்ணி போடுறான். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ரவிக்குமாருக்கு அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது, எம்எல்ஏ தாமரைச்செல்வன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, சாதி புத்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசின திருமாவளவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசலை. இதையெல்லாம் எதையுமே பேசாத வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி வெறி வன்முறையை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுறாங்க. உனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்குல்ல, உண்மையை உண்மையாக பேச வேண்டியது தானே, இருக்கிற பிரச்சனையை பிரச்சனையாக பேச வேண்டியது தானே. உனக்கு அவ்வளோ தில் இருந்தால் மேல்பாதியில் இருக்கிற வன்னியர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆவணப்படுத்த வேண்டியது தானே, ஆவணப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை வெளியிட வேண்டியது தானே. எங்கே போச்சு உனக்குலாம், எங்கே போச்சு உனக்குலாம் நடுநிலை. உன்னுடைய சாதி வரியை காட்டுறதுக்காக, உன்னுடைய சாதிய சிந்தனையை காட்டுறதுக்காக, உன்னுடைய சாதி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பலமாக இருக்கிறோம் காட்டுறதுக்காக நீ எல்லாம் பண்ணுறதெல்லாம் புரட்சி. இதே வேலையை வன்னியர்கள் செஞ்சால் சாதிய வரியர்கள் என்ன வாசகி சொல்கிறது சரிதானே. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மீது வன்மத்தை கொட்ட முடியும் கொட்டிட்டு தெரியுங்களா, எங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னு வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடக்க தான் முயற்சி எடுக்கிறோம். எதையுமே தெரியாமல் ஒரு சமூகத்தின் மீது மீண்டும் மீண்டும் காழ்ப்புணர்வோடு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுற விஷயங்கள் இங்கே மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சொல்லலை, அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க, புரியுதா. முக்கியமாக இது போன்ற ஆவணப்படங்களை எடுக்கிற அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இல்லாமல் சுத்தரம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெட்கி தலைகுனியணும். மேல்பாதி வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற யோசனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணப்படம் நம்மளுக்கு தெளிவுபடுத்தும். வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் மூலம் ஊடகங்கள் மூலம் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இனிமேல் இருக்க பாருங்கள். ஊடகத்தை நோக்கி இருக்கிற வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்க பாருங்கள், அவங்கள ஊக்குவிக்க பாருங்கள், அவங்கள வளர்த்தெடுத்து இந்த சமூகத்துடைய பிரச்சனைகளை மிக பெருசாக பேச வைக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் அவர்களை உருவாக்க பாருங்கள். அப்படி உருவாக்கலை அப்படின்னா நமக்கு எதிரான இது போன்ற பலவிதமான விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக அனுபவிச்சுக்கிட்டு வந்துட்டு தான் இருப்போம். மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்தில் மேல்பாதி திரௌபதி அம்மனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுக்கட்டும், சாமி இந்த தற்குறிகளுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல.
நன்றி வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம். வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கும். அடுத்து ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.